நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் விவாகரத்து கோரி தாக்கல் செஞ்ச மனு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு ஆனால் ரெண்டு பேருமே இன்னைக்கு ஆஜராகாதனால இந்த வழக்கை நவம்பர் ரெண்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க தமிழில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் தனுஷ் இவர் ரஜினிகாந்தோட பெரிய ரசிகர் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மருமகன் கூட அவருடைய மகள் ஐஸ்வர்யாவை காதலிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேலா ரொம்ப அன்பா அநுன்யமா வாழ்ந்து வந்த இவங்க திடீர்னு பிரிவதாக சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா அவங்களோட எக்ஸ் வலை பக்கத்துல இதை பத்தி தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருந்தாலும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணப்போ கூட எதுவுமே செட் ஆகல நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்குவோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஐஸ்வர்யா அவங்களோட பேர் பின்னாடி தனுஷ் அப்படிங்கிற பேரை கூட நீக்கிட்டாங்க அதே மாதிரி தனுஷும் அவரோட படத்தோட இசை வெளியீட்டு விழா வெற்றி விழாக்களுக்கு வந்து அவருடைய மகன்களை மட்டும் தான் கூட்டிட்டு வர்றா அதை நம்ம பார்த்து இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி ரெண்டு பேருமே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இவங்களோட தாக்கல் செஞ்ச விவாகரத்து மனு கடந்த மூணாம் தேதி விசாரணை கூட வந்துச்சு அப்பவும் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே ஆஜராகல அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி ஒத்தி வச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே திரும்பவுமே கோர்ட்ல ஆஜராகல இந்த வழக்கு விசாரணை வர நவம்பர் ரெண்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே தங்களோட மகன்களுக்காக திரும்பவுமே ஒன்று சேர ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துச்சு இதை தொடர்ந்து இன்னைக்கு உங்க ஆஜராகாதது வந்து ரொம்ப பெரிய சந்தேகத்தை தான் எழுப்புது எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சீக்கிரமே ஒன்னு சேர்ந்தா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு தனுஷோட ரசிகர்கள் மட்டும் அதே மாதிரி ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனே சரியில்லாம போச்சு இல்லையா சோ ரஜினிகாந்த்காக கூட ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து தகவல் வெளி தான் இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் தேங்க் தேங்க்யூ